கைஸ், நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம், நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நிறைய பிளான்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நாமளாக எல்லாமே டிசைட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து சஜஷன்ஸ் சொல்லுவாங்க, நம்மளை வந்து கைட் பண்ணுவாங்க, நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு சொல்லுவாங்க. கூட இருக்கவங்க நம்மளோட நல்லதுக்காக கூட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எதுவாக இருந்தாலும் விஷயம் வந்து நீங்களாக முடிவு பண்ணாலும் சரி, இல்லை மற்றவங்க சொல்லி நம்ம அந்த ஒரு டிசிஷனை நம்ம மேக் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஃபைனலாக வந்து நீங்கள் அந்த விஷயத்தில் கன்வின்சிங்காக இருக்கீங்களா, உங்களுக்கு அந்த நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, இது ஓகே, இது பர்ஃபெக்ட், இது நமக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் அந்த விஷயத்தில் நீங்கள் இறங்கணும். என்னென்னா, நம்ம வந்து நிறைய சமயங்களில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம நினச்சிருக்கோம் ஒரு விஷயத்த, அதை நம்மளால் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, மற்றவங்க வந்து சொல்லுவாங்க, நீ இல்லை இது நீ பண்ணக்கூடாது, நீ அதை பண்ணக்கூடாது, நீ இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கட்டளையாகவும் இருக்கலாம், இல்லை உங்களை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். பட் அப்படிலாம் இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா, மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக கண்டிப்பாக அதை பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக பண்ணுனா கூட அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக எதிர்பார்த்த பலனை, ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்காது. ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணல, கன்வின்சிங்காக இல்லை அப்படிங்கிற விஷயத்த டோன்ட் எவர் டூ எனி டைம். ஓகேவா? உங்களுக்கு ஓகே சரின்னு படணும், மற்றவங்க சொல்லுவாங்க, நல்லதுக்கு தான் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் உங்களுக்குள்ள அது வந்து சரி, இது ஓகே அப்படின்னு நீங்கள் கன்வின்சிங் ஆனீங்க அப்படின்னா மட்டுமே அந்த விஷயத்த செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்யும் போது அதில் வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகே, நம்ம எடுத்த டிசிஷன் தானே இது, ஸோ நம்ம வந்து பார்த்துக்கலாம், நம்ம இதை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து ஓகேவா நம்ம அதை எடுத்துக்க முடியும், அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதை விட்டுட்டு மற்றவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து செய்யும் போதும் கஷ்டமாக இருக்கும், அதோட ரிசல்ட்டும் கண்டிப்பாக சரியாக வராது, அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து அதெல்லாம் நடக்கக்கூடாது. அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக கன்வின்சிங்காக இருக்கிற விஷயத்த மட்டும் செய்யுங்க, ஸோ தட் எல்லாமே சரியாயிடும். ஓகேவா? சப்போஸ் மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னா அவங்களாம் வருத்தப்பட்டால் கூட நீங்கள் கொடுக்குற அந்த நல்ல ரிசல்ட்டுனால அவங்களும் கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருப்பாங்க. அண்டு நீங்களுமே வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபீல் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இன்னும் இன்னும் நம்ம நிறைய பேசலாம். அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தில் நம்ம மீட் பண்ணுவோம். சரியா? டாட்டா, பை பை, டேக் கேர்.